ஏய் லட்சுமி என்ன பண்ற என்னம்மா வரியா குளிக்க போலாம் யோ பா நான் குட்டி கண்ண மேட்சால குளிக்க வர மாட்டேன் என் வம்சத்துல ஒரு பைலும் குளிச்சது இல்ல என்ன நீ பூசா கூப்பிடுற உன்னெல்லாம் அடிச்சு தூக்கிடுவேன் கம்முனு போயிரு குளிச்சா என் உடம்புக்கு ஆறாது அதனால நான் வரமாட்டேன் நீ கிளம்பு அந்த அம்மா தாத்தா இன்னைக்கு எங்க போக போறோம் இன்னைக்கு ஏதாவது பெரிய தோட்டமா கூட்டு போ ஆப்பிள் தோட்டம் எங்காவது இருந்தா கூட்டு போ தாத்தா ஏய் பேராணிங்களா இன்னைக்கு மாட்டு பண்ணைக்கு போக போறேன்டா மாட்டு பண்ணைக்கு போய் மாட்டு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுலாம் வாங்க ஓ தாத்தா என்னயா இன்னைக்கு மாட்டு பண்ணைக்கு கூட்டு போயிட்டு நான் சாணியால உள்ளான்னு பாக்குறியா நான்லாம் சாணியெல்லாம் அள்ள மாட்டேன்பா நான் வேணா வரேன் வந்து என்னது வண்டி புதுசா இருக்குது பாக்குறதுக்கு ஏய் பசங்களா சாணி அள்ளுறதுனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா அவ்வளவு பெரிய ஆளுங்க நீங்க சாணி அள்ளுற மாதிரி தான் இருக்கும் அள்ளுற மாதிரி இருந்தா வாங்க அந்த வாங்க நிக்குது பாத்தியா புது வண்டி அதுல முன்னாடி வெறும் 1500 ரூபா சம்பளம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரூம் எல்லாம் இவங்களே கொடுத்தாங்க கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி 1500 ரூபா வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி சம்பளம் எனக்கு 1 லட்சம் ரூபா தெரியுமா ஓகே ஃபார்ம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்னும் நடந்த கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் உண்மையுமே ஃபன்னியாக இருக்கும் உங்கள் ஆயா கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆயாவும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படுவாடா அவள் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த ஃபார்ம்லேயே தெரியுமா இன்னைக்கு என்னடா அப்படின்னா உங்கள் அண்ணன் ஃப்ராங்க்லின்னு சாணி அள்ளுறதுலாம் ஒரு வேலையானு கேட்குறான் இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சாணி அள்ளதுனால தான் தம்பிங்களா நீங்கள் இந்த வசதியான வீட்டில் இருக்கீங்க நீ உங்கள் அப்பா அம்மா பெரியப்பா ஏய் பார்த்த வண்டி ஓட்டுறா எங்கடா அங்கே விட்றேன் சாரி தாத்தா இந்த வண்டி இதுக்கு முன்னாடி ஓட்டம் இல்லையா அதான் வண்டி ஒத்த பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்கு ஆனால் எவ்வளோ பெரிய பள்ளமாக இருந்தாலும் அசால்ட்டாக எரியுது ஓகே சூப்பராக இருக்குது தாத்தா இந்த வண்டி உண்மையிலுமே இந்த மாதிரி வண்டிலாம் இங்கே வாங்கி வச்சிட்டீங்களா டெக்னாலஜிலாம் நீங்கள் பெரிய முன்னாடி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட அவங்க அப்பா அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இப்போ ஓனர் பார்க்கறதில்ல அதாவது அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேறு பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு என்னை பார்த்து கூட்டு போயிருக்காரு நானும் சரி இந்த பிஸ்னஸ்லாம் அழியக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற மாட்டெலாம் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உண்மையிலுமே இங்கே இருக்க மாடெலாம் பாசக்கார மாடா என்ன கொஞ்சம் நக்கலாம் அதிகமாக தான் இருக்கும் இங்கே பாரு இது வந்து மீனாட்சி ஆய் மீனாட்சி எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் பெருசே இந்த பக்கம் கூட யாரு ரெண்டு சின்னங்களை கூட்டு வந்திருக்க கூட்டு போயிரு தூக்கி ஒரே உததான் ரெண்டு பேருக்கும் அவ அப்படிதான் மீனாட்சி கொஞ்சம் நக்கல் பூச்சுவேன் மற்றபடி இல்லை ஏய் அவன் என் பேராண்டிங்க உதச்சி கிச்சு கூடாது சரியா இங்கே நான் காமாட்சி தான் தானே மெஞ்சிட்டு இருக்கா போல சரி அவன் மேய்ட்டோம் இங்கே பாருங்கடா பசங்களா இதுதான் ஃபார்மு இங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வைக்க கட்டலாம் அந்தான் இருக்குது ஒரு 2 லோடு வரும் அந்த 2 லோடையும் கொண்டு வந்து ஆளுக்கு 1 லோடாக இங்கே இறக்கி விட்ருங்க இறக்கி விட்டிங்கன்னா மாடை கொண்டு போய் குளிப்பாட்டி விட்டுட்டு நம்ம இந்த ஃபார்மை விட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் இந்த ஃபார்முக்கான வேலை முடிஞ்சு போச்சு சரியா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாட்டிலையும் ஏதாவது பிரச்சனைக்கான செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அங்கே டாக்டர் இருப்பார் போய் சொல்லிடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் வக்கி கட்டுற 2 எடுத்து வந்து இங்கே இறக்கிறீங்க ஓகேவா நான் அன்ன வரைக்கும் கொஞ்சம் வெளியே எனக்கு வேலை இருக்குது வெளியே போய் வேலையை பார்க்குறேன் ஓகேவா நீங்கள் உங்கள் வேலையை முடிச்சு விட்ருங்க அங்கே கணக்குள்ள தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன் நான் அங்கே போகிறேன் ஓகே தாத்தா போயிட்டாரு நம்ம இங்கே இருக்க மாட்டிகிட்டுலாம் வம்பலுக்கலாமா சின்ச்சேன் நம்ம போயிட்டு ஜாலியாக எல்லா கூடி இழுத்துட்டு விளாட்லாம் என்ன பண்ணுதுங்க அப்படின்னு பார்க்கலாம் ஏய் குண்டுகண்ணி எங்கே போகிற இது வேணாம் ஆ வேற எங்கேயும் நல்லதா இல்லை இதையே பிடிப்போம் குண்டுகண்ணி ஐய் வழியா வழியா விளாடலாம் ஓய் வா 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 சண்டிக்கு வரையா சண்டிக்கு வரையா என்ன பைனின் வர ஓ வா விளாட்லாம் ஓய் ஜாலியாக விளாட்லாம் ஏறலாமா ஆ என்னடா ஏறமுல்ல ஏய் இன்னும் எல்லாம் விளாட வராமல் ஓடுறீங்க இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு உன்னை தள்ளுறேன் பார்த்தியா வா 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 பைத்தியக்காரன் கல்டம்ல
ஒரு மாடு கூட நம்ம கூட விளையாடவே வர மாட்டேது. அடப்போ சின்சான், நீங்க வெறும் போர் அடிக்குது, பேசாம நம்ம வீட்டுக்கே போலாமா? பிராங்க்லின் போடா, நீங்க ஜாலியா தான் இருக்குது, வா வக்கீ கட்டி சொன்னார்ல அதை போயிட்டு முதல்ல நம்ம ஏத்திட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாலியா விளையாடலாம். ஓகேவா? அப்புறம் ஏன்டா சின்சான் என்ன நின்றுட்டு இருக்க? வா, அந்த வயல தான் வக்கீ கட்டிருக்காரு, நான் தண்ணி முதல்ல போய் டிராக்டர் எடுத்து ஓட்டுவேன், உன்னுக்குலாம் எனக்கு அப்புறம் தான் சரியா? எங்க கம்பி போட்டு வச்சிருக்காங்களா? எங்க சின்சான் அங்க வந்துட்டு இருக்கா நாய்? சரி ஓகே, நம்ம இப்படியா ஓடிடலாம், இல்லைன்னா பயப்பட, நம்ம டிராக்டரை இவன் பிடிங்கினாலும் பிடிங்கிருவான், முதல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நம்ம எடுத்து ஓட்டிடலாம். ஊர 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 ஃப்ராங்க்லின் வேற லெவல் போட்டு நம்ம தான் முன்னாடி போயிட்டு டிராக்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஓட்ட போகிறோம். இங்கே இருக்க டிராக்டர்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல, இந்த வரைக்கும் நம்ம டிராக்டரே ஓட்டணும் தெரியல, புதுசாக ஓட்டி பார்க்கலாம். எங்கடா டிராக்டர் காணும்? டேய், இங்கே தாண்டா இருந்தது. ஆத்தி, எங்கே டிராக்டர் காணும்? ஒருவேளை காட்டுக்கிட்ட நிறுத்திருக்காங்களா? ஐயோ, குட்டி கொஞ்சம் முன்னாடி ஓடி கண்டுபிடிச்சிடக்கூடாது, அவன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கிறான், எங்கேன்னு ஒரே தெரியலையே. அத்தி பக்கத்தில் வந்து தானே? ஐயோ, எங்கள் டிராக்டர் நிறுத்திச்சிடறா? அத்தா அடி அத்தா, இங்கே தான் நிறுத்திச்சிடுவோம். ஏய் சின்சானே, ஃபஸ்ட்டு நான் போயிட்டு அன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் சரியா, அதுக்கப்புறம் நீ போ. என்ன அது லோடு ஏற்றாமலே இருக்குது? அடைச்சா, லோடு ஏற்றாத வண்டியை தான் அந்த ஆள் எடுத்து வந்து சுட சொன்னாரா? லோடு ஏற்றாத வண்டி, ஏய் இரு, அங்கே இருக்குதுப்பா. ஓகே ஓகே, டேய் சின்சானே இரு இரு, நான் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் லோடு விட்டுட்டு வந்துடுறேன். டேய் திட்டு போயில பிராங்க்லினே, இறங்குடா டேய், நானும் வரேன்டா. டேய் ப்ளீஸ்டா பிராங்க்லினே, ஃபர்ஸ்ட் லோடு நான் போகிறேன்டா. டே 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 டே, திட்டு போயில, ஏன்டா அப்படி ஏமாத்துற எரும மாடு? உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியுமில, நான் இங்கே காட்டிலேயே ஓட்ட கற்றுட்டா தான் வெளியே ஓட்டத்து எனக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் நீயே ஓட்ட, நான் ஏறி ஓட்டவா? இல்லை, கால் ஒழுங்க வைக்கும்ல, இந்த வாட்டி கரெக்டாக கால் வச்சிருக்கிறேன். இருறா சின்சானே, அடுத்த ரவுண்டு உனக்கு தான். ஏன் ஃபீல் பண்ணுறேன், இந்த லோடை மட்டும் நான் போய்ட்டு அன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ போவ. அப்பா, லாக் பண்ணியாச்சு. ஏய், இடையில வராத, எலி நசுக்கிற மாதிரி நசிக்கிடுவேன், அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா, கழுத்து மாட்டுச்சு காலி ஆயிரும். ஆ ஓகே, வண்டி ஆனால் லோடு இந்தாண்டி இந்தாண்டி ஆடுது. சப்போஸ் வேகமாக இதுலேயாவது விட்டோம்னா இது கழுண்டுக்கும் போல, டிப்பர் கழுண்டுக்கும், அதனால பொறுமையாகவே கொண்டு போகலாம். டேய், எங்கடா பின்னாடி ஓடியாந்துட்டு இருக்கிற? நான் தரண்டா அடுத்த லோடுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நான் பின்னாடியே ஓடியாறேன், நீ அடுத்த லோடுக்கு ஏமாத்திட்டு மறுபடியும் நீயே லோடு எதை வந்துடுவ. எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டணுன்னு, நீ மட்டும் கொடுக்கலன்னு வச்சு ஏன் நான் போய் தாத்தாக்கிட்டே போட்டு கொடுத்துருவேன். பிராங்க்லினே, நீ எப்போ பார்த்தாலும் நான் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிடுவேன். குட்டி குரங்கு போய் சொன்னாலும் சொல்லிடுவான், நம்ம இந்த வக்கலோட அன்லோட் பண்ணிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா இந்த விச பைப்பில் எப்படிலாம் போட்டுவிடும் எனக்கு மட்டும்தான் தெரியும். பெருசு ஒரே இங்கே நின்றுட்டு இருக்குது. ஓ பெருசு, அந்தாண்டா போயா? சரி வேணாம், நம்ம அந்தாண்டா போனால் பெருசாக அடிச்சு தூக்கிடுவோம், இந்தாண்ட இதிலே போயிடலாம். அப்படியே வருஷமாக போயிரு 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 போயிரு, வாட்சலாம் 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 வாட்சலாம், அடைச்ச அப்பயும் ஒரு கட்டையை உடச்சி விட்டோமே. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம், அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்க செய்யும். ஆ ஓ வா 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 வா, இன்னும் கொஞ்சம் ஏறி. ஏய், இவன் ஒருத்தன் குட்டி கொஞ்சம் தலைகளே கொடுத்து தொலையாதடா, ஏன்டா உயிரை வாங்குறேன்? அப்பா, அன்லோட் பண்ணிட்டடா, வாடா வந்து வண்டி எடுத்துருப்படா. அப்பாடா, ஒரு வழியாக வண்டியை நிறுத்திட்டான், வாடா வாடா வெளியே வாடா பிராங்க்லினே, என்ன அலைவா உர்ற? இப்போ எப்படி நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கெத்து காட்டுறேன்னு மட்டும் பாரு. ஐயால, இந்த வண்டிலாம் எனக்கு சுஜிப்பி மேட்ரு, எவ்வளோ பெரிய, ஐயோ இதுவரை லோட் ஆகிட்டே இருக்குது, சை இதுவரை லாக் ஆகிடுது. ஆ ஓகே, அன்லாக் பண்ணிட்டாச்சு. பிராங்க்லினே இங்கே நில்லு. ஏய், இது எங்கடி வந்து வந்து சொருகுது, கம்முனு போடி அந்தாண்ட. ஆ ஓகே, இங்கே நில்லு பிராங்க்லினே, நான் எப்படி போய் அசராமல் வட்டிப்புற மாட்டிங்கன்னு சல்லுன்னு வரணும் மட்டும் பாரு. தட்டோ, இப்போ பாரு, நான் போயிட்டு ஒரு லோடு எடுத்துகிட்டு வரும் பாரு, டக்குன்னு எடுத்துருவோம், அந்த ஃப்ராங்க்லின் பையனை விட வேகமாக எடுத்துகிட்டு வரும் பாரு. இன்றைக்கி போயிட்டு நம்ம லோடு வேகமாக ஏற்றிட்டு வரணும், அந்த ஃப்ராங்க்லின் பையனை விட வேகமாக ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்கணும், அப்படின்னா தான் தாத்தாவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வண்டி ஓட்ட தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஃப்ராங்க்லின் பையன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கரெக்டாக நிறுத்திட்டோம், நம்ம தான் கெத்து அப்படின்னு நினைப்போம். ஓகேவா? இந்த லோடை மட்டும் கரெக்டாக லாக் பண்ணிடணும். இது லாக் பண்ணுறது தாங்க எனக்கு பெரிய விஷயமா இருக்கும், எனக்கு ரிவர்ஸ் வர்றது தான் கஷ்டமாக இருக்கும். கரும ரிவர்ஸில் கரெக்டாகவே வரமாட்டேன். ஐயோ போச்சே, அத்தி இங்கே இருக்க கட்டையை உடச்சி விட்டுனே. சரி ஓகே, இங்கே தான் தாத்தா இல்லைல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிரு 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 சொல்லலாம், வா 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 வா, அப்படியே ரிவர்ஸ் வா, எப்படியாவது கரெக்டாக இதை மட்டும் லாக் பண்ணினா போதும். அப்பாடா, நல்ல வேலை லாக் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு கிளம்பலாம், எதுலேயும் இடிக்காமல் போயிட்டோம்னு வச்சு ஏன் தாத்தா நமக்கு தான் இந்த டிராக்டர் ஓட்டத்துருவாரு. ஆய் 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 ஆய், எங்கே போகிற எங்கே போகிற, வா 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 வா, மொத்தமாக என்னை கொண்டு போய் ஆப்படிக்கலாம்னு பார்க்குறேன். ஆய், ஆ ஓகே, ஒரு வேலை ஸ்டடி பண்ணியாச்சு. யோ பெரியவரே, யோ இந்த பெருசே, வாரமாக போயா, தொப்பி மடிக்கு தாண்டி ஆட்டிக்கிட்டு போகிறேன், கொஞ்சம்லாம் அச்சு தீர்வேன். ஏய், மேலே போகிறான், கூடவே கழுகும் வருது, வேற லெவலில் இல்லை. ஓகே, தாத்தா முன்னாடி எதுலையும் இடிக்காமல் போயிட்டு கெத்து காமிக்கணும். அந்த ஃப்ராங்க்லின் பையன் இங்கே ஓரமாக வளையக்குள்ள தான் இடித்தான், அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. இந்த வாட்டி அப்படியே பொறுமையாக சைடு எடுத்து அழகாக போந்துடணும். டேய், அவ்வளோதான் போடு. யாருக்கிட்ட? சின்சானுடா, நாங்களாம் ட்ரக் ஓட்டுறதுலே பெரிய கையை. ஆ ஆ, எங்கடா இவன் வரை இங்கே வச்சுருக்கான். சரி ஓகே, இரு இரு, இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்து அப்படியே லாக் பண்ணி விட்றலாம். அவ்வளோதான் போடு. சூப்பரா. டேய் ஃப்ராங்க்லினே, எப்படி டக்குன்னு வந்தோம் பார்த்தியா, ஒன்ன மாதிரி லேட் பண்ணாமல்? சரி, நவுந்துடும், இல்லை முன்னாடி டேரில் மாட்டிடாத, நஞ்சிருவேன். ஆ ஓகே ஓகேடா ஃப்ராங்க்லினே, என்கிட்ட இப்போ நான் எடுத்து வந்து இறக்கிட்டேன், அடுத்து என்ன பண்ணலாம்?
சரி ஓகேடா பேராணிங்களா, சொன்ன வேலையெல்லாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்களா, ரெண்டு டிப்பரை எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா, ஓகே ஓகே பரவாயில்ல சூப்பராக இறக்கிட்டீங்க. வேறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பைப்புலையும் இன்னும் குளிக்காமல் இருக்கானுங்க ஒரு ரெண்டு மாசமா, அவனுங்க எல்லாத்தையும் கூட்டு போய் நம்ம இன்னைக்கு குளிக்க வைக்கணும், அதான் நமக்கு முக்கியமான வேலையே. ஓகே தத்தா, இந்த வேலை கூட சூப்பராக தான் இருக்குது. உண்மையாலுமே எனக்கும் காடு இருந்ததுன்னா நாமளும் வந்து இந்த மாதிரி ஃபார்மிங்லாம் பண்ணலாம்ல தத்தா. உடிச்சின்ச்சான் ஒரு நாளைக்கு வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஏய் சிந்து ரம்யா கோகிலா எல்லாம் வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். நீங்களாம் குளிச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஏமாத்திட்டே தெரியுறீங்க, ஏதாவது நோய் இருந்தனா யார் பார்க்கறது. ஏய் இந்தாமாங்க சத்யா, ஏய் கோகிலா வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. எங்கே பாரு குளிச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஒழுங்கு மரியாதை வரீங்க, ஏதாவது நோய் வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் காசு என்னால் செலவு பண்ண முடியாது, ஓனர் என்ன கேட்பாரு சரியா. அப்பா ஆடு மாடுலாம் இன்னைக்குப்பா குளிச்சிருக்குது, என்னப்பா நீ புதுசாக பேசுகிற, போப்பா எப்போ பார்த்தாலும் குளிக்க வா குளிக்க வான்னு விளையாட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் வம்சத்தில் யாருமே குளிச்சதே இல்லைப்பா, நீ தான் புதுசாக கூப்பிடுறியே. ஆமாம் ஆமாம் குளிக்காமல் இருங்க, அப்புறம் காய்ச்சல் வரும், அப்புறம் மயக்கம் போட்டு படுத்துருவீங்க, அப்புறம் உங்களுக்கு ஊசி போகிறதுக்கு 1000 ரூபா 2000 ரூபா நான் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். ஆ அப்புறம் முதல்ல என்னை பிடிச்சி ஏறு ஏறுனு ஏறுவார், கம்முன்னு வாங்க இன்னைக்கு எல்லாரையும் விட்டு ஒரு காட்டு காட்டிட்டு தான் நான் வருவேன் சரியா. ஓகே இங்கே ஏய் லட்சுமியே என்ன பண்ணுற, என்னம்மா வரியா குளிக்க போகலாம். நான் குட்டி என்ன குளிக்க வர மாட்டேன், என் வம்சத்தில் ஒரு பயிலும் குளிச்சதில்ல, என்ன நீ புதுசாக கூப்பிட்ற, உன்னெல்லாம் அடிச்சு தூக்கிடுவேன் கம்முனு போயிரு, குளிச்சா என் உடம்புக்கு ஏறாது அதனால நான் வரமாட்டேன், நீ கிளம்பு அந்த அஞ்சு முட்டா பயிலையும் கூட்டு போ. நான் தத்தா உன்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது லட்சுமி. அதுவா அது நான் சின்ன வயசுலேருந்து எழுத்து வளர்த்த கண்ணு ஊட்டிடா, அதனால என்னை பார்த்தாலே ஒரு பாசம், இதுதான் அப்பப்போ கலாச்சுட்டு போயிடும். ஏய் டக்குன்னு சுற்றிக்கின்னு வாங்கடா லேட்டாகிச்சு, நம்ம ஒரே எஸ்டேட்டுக்கு வரையா போகணும், இவங்கெல்லாம் குளிப்பாட்டுறதுக்குள்ளார விடிஞ்சிரும், இவங்க தண்ணிக்குள்ளாரே இறங்க மாட்டானுங்க வரையா, எப்படி கொண்டு போய் குளிப்பாட்ட போகிறேன்னு தெரில. சரி ஓகே நம்ம பசங்க இருக்கானுங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு எப்படியாவது இந்த அஞ்சு பேர் குளிப்பாட்டி விட்ற வேண்டியது தான். ஓடியா 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 ஒட்டியாரா ஃப்ராங்க்லினே, சின்ச்சானே வந்துட்டா இன்னும் லேட் பண்ணுறேன். ஏய் வாங்கடா அஞ்சு முட்டா பயில் விடுவோம், வாங்க 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 டக்கு டக்குன்னு ஓடியாங்க. ஆ ஓனரே எப்போ பார்த்தாலும் குளிக்க போகலாம் குளிக்க போகலான்னு உயிரை வாங்குறேன், நாங்களாம் வந்து காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடுவோம், முதுகெல்லாம் விட்டு குளிப்பாட்ட மாட்டோம் சரியா, காலை மட்டும் வேணால் கழுவிக்கிட்டு வந்துடுறோம், நீ வேணால் குளிச்சுவா எங்களாலாம் குளிக்க முடியாது. பார்த்தீங்களா விஷ பாட்டிலுங்க ஒவ்வொன்றும் எப்படி பேசுதுங்க, வாங்க வாங்க நீங்கள் காலை மட்டும் கழுவுனா போதும், இதுங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உள்ளார இறக்கி விட்டு ரெண்டு பேரையும் இந்த ரெண்டு பசங்களையும் வச்சு தேய் தேன் தேய்ச்சி பல வருஷமாக போகாத ஆளுக்கெல்லாம் எடுத்து விட்டுருணும், இல்லைனா இவனுங்க காய்ச்சல் வந்துடும் அப்புறம் வேறு ஏதாவது நோய் வந்துச்சு படுத்து போனுங்க, அப்புறம் நான் தான் செலவு பண்ணணும், நான் தானே திட்டு வாங்க போகிறது இவனுங்களுக்கு என்ன. டேய் ஃப்ராங்க்லினே சின்ச்சானே அவனுங்களை எப்படியாவது மடியை போட்டு உள்ளார போட்டு தேய் தேன் தேய்ச்சி விடுங்க, வாங்க 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 டக்குன்னு வாங்க, டேய் சீக்கிரமாக வாங்கடா நம்ம இன்னும் எக்ஸைட்டுக்கு வரையே போகணும். ஐயோ யார் அதிகம் குய்யால ஜீப்புக்கார பிக்கி எங்கே போகுது பற்றியா, சரி ஏய் உடையாங்களா டப்புன்னு நமக்கு வரைய வேலை இன்னும் ஊருப்பிடுது, இவனுங்களை வரைய குளிப்பாட்டி விட்டு போகணும், ஓடிய ஓடியா பார்த்து கிராஸ் பண்ணுங்க, எவனோ ஜீப்புக்கார வந்துட போகிறான், ஓகே எவனும் வரல, வாங்க 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 டக்குன்னு ஓடியாங்க. அப்பா இந்த ஏரி வந்து எவ்வளோ நாளாச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் பக்கமாக ஆயிடுச்சு. யாத்ததா நீ 3 மாதத்துக்கு ஒரு டைம் தான் இங்கே வருவியா? அப்படி இல்லைடா சின்ச்சானே, அப்பப்போ வரணும் தான், அதாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்கே இங்கே 3 மாதம் ஆயிரும், இங்கே இருக்க ஃபார்ம் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வரத்துக்கே 3 மாதம் ஆயிரும், அதுதான் லேட் ஆயிடுது வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓடியாங்க ஓடியாங்க. அப்பா ஒரு வழியாக தண்ணி சூப்பராக இருக்குது இன்னும். ஏய் நான் அங்கேயே நிற்கிறானுங்க, டேய் ஆடா குறங்க மாட்டேனுங்களா, வாங்கடா இங்கே. ஏய் இப்போ நீங்கள் இங்கே வரீங்களா இல்லை நான் அங்கே வரத்தா, என்னடா இது பேரனுங்க ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டானுங்க, டேய் வாங்கடா வாங்கடா இங்கே வாங்கடா வாங்கடா உஜ்ஜால தண்ணினா இவனுங்களும் பயப்படுவானுங்க போலயே, உடியா 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 ரெண்டு பேரும் உடியாங்க இங்கே. தாத்தா குளிக்கலாம் வேணாம் தாத்தா, ஏறிக்கினே ஜிலி ஜிலின்னு இருக்குது, அப்படியே பார்த்துட்டோம்ல அப்படியே போகலாம் வாங்க. ஓ முதலாளி ஆமாயா அவன் பேரன் சொல்கிறதா ரைட்டு, அப்படியே வாயா போயிடலாம், நீ தான் நினைஞ்சு குளிஞ்சிட்டுல வாயா வாயா போயிடலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து நீயே குளிச்சிட்டுல போதியா வாயா போகலாம். பாருங்கடா நான் பாட்டு பாடுவேன், எல்லாரும் அப்படியே இறங்கி குளிக்க ஆரம்பிக்கிறீங்க, டேய் ஃப்ராங்க்லினே ஒழுங்காக எல்லாருக்கும் குளிப்பாட்டி விட்ற சரியா, டேய் குட்டி குஞ்சா நீயும் குளிக்கிற ஓகேவா, மோவனை எவனாவது உள்ளார இறங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கேன் நடுக்கடலில் கொண்டு போய் தள்ளிட்டு வந்துடுவோம் பார்த்துக்கோங்க. ஆ ஆரம்பிங்க ஆரம்பி ஆரம்பி கொண்டு போ உள்ளார கொண்டு போய் வேலையை ஆரம்பிங்க. ஆ டேய் என்னடா சுற்றிட்டு இருக்கிற ஒழுங்காக தேய்க்கிற ஒரு இடத்துல நின்றா, அவனும் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இவனும் கண்ட இடத்துல தேய்க்கிறான் பார்த்தீங்களா. ஓகே இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுது, அடுத்த வீடியோவில் என்ன ஃபார்மிங் போடலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பை பை.